அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழ் பாடத்தில் 3வது லெசன் நாம் பார்க்கலாம். பீம்பால் வந்த விளைவு. இவர்தான் வணிகர், இவங்க தான் போர் வீரர். இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் கடை பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காட்டில் வணிகர் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்தாங்கம்மா. வணிகர்னா வியாபாரி, உப்பு மூட்டை வியாபாரம் செய்கிறீங்க அந்த மாதிரி வியாபாரி. அவங்க வந்து ஒரு அடர்ந்த காட்டில் வந்துட்டு இருந்தபோது வெயிலாக இருந்துச்சாம்மா. அப்போது கொஞ்ச நேரம் இந்த மரத்துக்கடியில் படுத்துங்களான்ட்டு படுத்தாங்களாம்மா. அதே வழியிலேயே ஒரு போர் வீரரும் வந்தாங்களாமா. அந்த போர் வீரரும் இந்த வணிகர் கட்டி வச்சிருந்த இடத்துலையே அவரோட குதிரையை கட்டுறதுக்காக போனாங்களாமா. அப்போ வணிகர் வந்து, என் குதிரைக்கு பக்கத்தில் உங்கள் குதிரையை கத்தாதீங்க, ஏன்னா என் குதிரை வந்து முரட்டுக்கார குதிரை, உங்கள் குதிரையை உடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்களாமா. அதுக்கு அந்த வீரர் என்ன சொன்னாங்களாமா, உங்கள் குதிரை முரட்டு குதிரைன்னா என் குதிரை வீர குதிரை அப்படின்ட்டு கிண்டல் பண்ணாங்களாமா. பீம்பா வணிகரோட குதிரைக்கு பக்கத்துலேயே வீரரோட குதிரையும் கட்டிட்டாங்களாமா அந்த வீரர். சிறிது நேரம் கழித்து வீரரோட குதிரையை என்ன பண்ணிச்சாமா, அந்த வணிகரோட குதிரை எட்டி உதச்சிருச்சாமா. அதனால் காயப்பட்ட வீரரோட குதிரை வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சாமா. வீரர் என்ன பண்ணாராமா, அவரோட குதிரையை சத்தம் கேட்டுட்டு வந்து பார்த்தாங்களாமா, அவரோட குதிரைக்கு காயம் பட்டிருந்துச்சாமா. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சாமா, வணிகரோட குதிரை வந்து நம்ம குதிரையை வந்து உடச்சிருச்சு, அதனால தான் நம்ம குதிரைக்கு இப்படி பலமாக காயம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சாமா. உடனே தூங்கிட்டு இருந்த வணிகரை எழுப்புனாங்களாமா. வணிகரே வணிகரே, உங்கள் குதிரை உதச்சி என் குதிரைக்கு காயப்பட்டுருச்சு அப்படின்ட்டு அந்த வீரர் சொன்னாங்களாமா. வணிகர் வந்து எந்திரிச்சு பார்த்தாங்களாமா, அவங்க சொன்ன மாதிரி வீரரோட குதிரைக்கு காயம்பட்டுருந்துச்சாமா. அதுக்கு வீரர் என்ன சொன்னாங்களாமா, உங்கள் குதிரை உதச்சி தான் என் குதிரைக்கு காயமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாமா. அதனாலிக்கு இந்த காயத்துக்கு உண்டான நஷ்டத்தை நீங்களே தாங்க அப்படின்ட்டு வணிகர்கிட்ட கேட்டாங்களாமா. அதுக்கு வணிகர் நஷ்ட ஈடு தர மறுத்துட்டாங்களாமா. இதனாடிக்கு வீரருக்கும் வணிகருக்கும் வாக்குவாதம் நடந்துட்டு இருந்துச்சாமா. அதனாடிக்கு அந்த வீரர் என்ன சொன்னாங்களாமா, சரி இந்த வழக்கு நாம் ஊர் நீதிபதிக்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். வீரர் வந்து ஊர் நீதிபதிக்கிட்ட அவங்களோட வழக்கை கொண்டு போனாங்களாமா. இவங்க தான் வந்து ஊர் நீதிபதி. அப்போ வந்து வீரர் வந்து, இவங்க குதிரை எட்டி உதச்சி தான் என் குதிரைக்கு காயமாச்சு அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொன்னாங்களாமா. அதுக்கு நீதிபதி வந்து வணிகரை பார்த்து, ஏப்பா வீரர் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டாங்களாமா. அதுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் வணிகர் அமைதியாகவே இருந்தாங்களாமா. அதுக்கு நீதிபதி இவங்க பேசாமல் இருந்த நாளைக்கு, ஏப்பா நீ என்னப்பா காது கேட்காதா, உண்மையாக நான் பேசுறதுக்கு ஒரு பதிலுமே நீ சொல்லாமல் இருக்கிற அப்படின்ட்டு அவங்கள கேட்டாங்களாமா. வணிகரை பார்த்து கேட்டாங்களாமா. அதுக்கும் வணிகர் வாயை பேசலையாமா, அமைதியாகவே இருந்தாங்களாம். வணிகர் அமைதியாகவே இருக்கிறத பார்த்துட்டு வீரர் வந்து கோவப்பட்டாராமா. அதனாடிக்கு நடந்த உண்மையெல்லாம் வீரரே சொன்னாங்களாமா. அது என்னன்னா, அவர் கட்டியிருந்த குதிரைக்கு பக்கத்துலேயே தான் என் குதிரையை நான் கட்டியிருந்தேன், கட்ட போனேன் அப்படின்னு சொன்னாங்களாமா. அதுக்கு அந்த என் குதிரைக்கு பக்கத்தாலேயே உன் குதிரையை கட்ட வேண்டாம் அப்படின்ட்டு அந்த வணிகர் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்களாமா. உடனே நீதிபதி அவங்களோட தீர்ப்பை கூற ஆரம்பித்தாங்களாமா. வணிகர் எதுவும் தப்பு செய்யலை, அவரோட குதிரையை பற்றி உங்ககிட்ட சொல்லியும் நீ கேட்காம அவரோட குதிரைக்கு பக்கத்தால் உன்னோட குதிரையை கட்டினது தப்பு அப்படின்னு சொன்னாங்களாமா. அதனால் வணிகர் நஷ்ட ஈடு தர தேவையில்லை.
நஷ்டம் எல்லாம் உன்னோடது தான் அப்படின்னு சொன்னாங்களாமா. இந்த கதையின் மைய கருத்து என்னன்னா, வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். நன்றி.